ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சப்பாத்தி அல்லது பூரிக்கு தொடுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெடி பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, பாம்பே சட்னி அப்படின்னு சொல்றது. அந்த பாம்பே சட்னி சாப்பிட்றது பாம்பே போகணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம வீட்டுல நம்ம கிச்சன்லயே பண்ணி சாப்பிடலாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, கடலை மாவு தான் அதுக்கு வந்து பேஸ். கடலை மாவு தண்ணியா கரைச்சிக்கணும், அதுக்கப்புறம் வந்து தாளிக்க சாமான்லாம் போட்டு தாளிச்சு அதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டோம்னா அது வந்து நல்ல ஒரு தல தலன்னு வந்து லூஸா இருக்கும். இது வந்து பாம்பேல எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அந்த காலத்துல இருந்து சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் ஆக்சுவலா. அதை வந்து இப்ப எப்படி பண்ணலாம், உங்களுக்கு எவ்வளவு டேஸ்டியா அதை வந்து பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் வாங்க நாம வந்து சேர்ந்து பண்ணலாம். இப்ப இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாம் கீரி வச்சிருக்கேன். இல்ல வரட்டு மிளகாய் அப்படி போடணும், அதுக்காக வந்து ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன். இதுல வந்து கொஞ்சோண்டு இஞ்சி, இது கருவேப்பிலை, அவ்வளவுதான். இப்ப இது வந்து கடலை மாவுங்கிறதுனால நான் வந்து இப்ப இந்த கடலை மாவு வந்து வீட்டுலதான் அரைச்சுட்டு வந்து வச்சிருப்பேன். எப்போதுமே நான் கடையில வாங்குறது கிடையாது, கடலை பருப்பை வாங்கி நான் வீட்லயே வந்து வெயில காய வச்சு அரைச்சுட்டு வந்துடுவேன் மிஷின்ல வச்சு. இப்ப இதை பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காணும், இது 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா இது வந்து நிறையவே காணும், இது ஏன்னா தண்ணியா கரைச்சிட்டு கொதிக்க வைக்கிற போது கொஞ்சம் வந்து குவான்டிட்டி நிறைய ஆகும். அதனால வந்து இது ஒரு ஆளுக்கு பண்ணனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டீங்கன்னா போரும் ஒரு ஆளுக்கு. அப்புறம் நீங்க வந்து ஒரு 2 தடவை பண்ணி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கே அந்த அளவு வந்து தெரிஞ்சு போயிடும். இப்ப நம்ம இதை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அவசியம் இல்ல, ஒரு மீடியமா எண்ணெய் விட்டாலே போதும். கழுகு தக்காளி கடைசியில போட்டுக்கோம், வதங்கினதுக்கு அப்புறமா போட்டுக்கோம். இந்த கசூரி மேத்தி வந்து அந்த காலத்துல நான் போட்டது கிடையாது, இது வந்து நான் வந்து இது நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேரேஜ் ஆனதுல இருந்தே வந்து. ஏன்னா என் ஹஸ்பண்ட் தான் ரொம்பவே பிடிக்கும் இந்த டிஷ், அதனால அந்த காலத்துல கசூரி மேத்தி ஆட் பண்ணது கிடையாது. இப்போ வந்து சரி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய நம்ம சேர்க்க ஆரம்பிச்சதுனால நானும் சரி கொஞ்சம் போட்டு பார்த்தேன், நல்லா வந்ததுனால கொஞ்சம் வருஷமா வந்து கசூரி மேத்தி யூஸ் பண்றேன். இதுல வந்து 2 பச்சை மிளகாய், கீரி தான் போட்டிருக்கேன் நான். அது பாக்கிக்கு வந்து கொஞ்சம் மிளகா பொடி, இது வந்து வரட்டு மிளகா பொடி, பிளெயின் சில்லி பவுடர். இந்த காரம் பொறுத்து மட்டும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது மாதிரி நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகா பொடி இதெல்லாம் வந்து எண்ணெயிலே போட்டதுனால சீக்கிரமா வந்து பச்சை வாசனை போயிடும், சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் இதை கரைச்சி வச்சு பாருங்க, எவ்வளவு தண்ணியா கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. இன்னும் கூட கொஞ்சம் விடலாம் பாருங்க, அடியில் செடிமெட் ஆகிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஏன்னா இது வேக வேக தண்ணி இழுத்துக்கும். இப்போ வந்து இதுக்கு நான் கல் உப்பு போடுறேன், என்னோட ஸ்டைல் கல் உப்பு தான். ஸோ அதுக்கு கல் உப்பு போடுறேன். இது கொஞ்சம் நடுவில் கலந்து விட்டுக்கணும், இல்லைனாக்கா அப்படியே கெட்டி திட்டு போயிடும்.
சோ இதை நம்ம அப்பப்ப கொஞ்சம் சூடேற வேற கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்க அழகா கொதிச்சிருக்கு, நல்லா ஃபுல்லாவே நல்லா வந்து வெந்து போச்சு. பாருங்க கலர் பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கு. என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமன் புளிஞ்சு விடலாம். கொஞ்சம் சின்ன லெமன், அதனால இன்னொரு மூடியும் சேர்த்து புரிஞ்சு, ஒரு லெமன் தான் ரெண்டா கட் பண்ணது, சோ ரெண்டு முடியும் புரிஞ்சிட்டேன். பாருங்க எப்படி பாருங்க கெட்டியா இருக்கு. இப்ப நம்மளோட சுவையான பாம்பே சட்னி ரெடி. பாருங்க இல்ல ரெண்டு ரோட்டி வந்து ரெடி பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே குயிக்கான ரெசிபி தான் இது, ரொம்ப ஹெவியாவும் இருக்காது. இப்ப நீங்க வந்து கொஞ்சம் லைட்டா சாப்பிடணும் போல இருக்கு, பட் தோசை இட்லி வேண்டாம் சப்பாத்தி, ஆனா வந்து தொட்டுக்க லைட்டா வேணுங்கிற போது இந்த மாதிரி பண்ணலாம், நல்லா டேஸ்டியா வரும். அவசியம் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி கடிதான் பாம்பேக்கும் குவாலியருக்கும் சண்டை வந்ததுன்னா எதுங்க ஜெயிக்கும் யோசிக்கிறீங்களா? குவாலியர் தான் ஜெயிக்கும். என்ன கேட்டா பாம்பே டையிங், குவாலியர் ஷூட்டிங். அவ்வளவுதான், இது எப்படி இருக்கு இந்த ஜோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் கடிச்சு. ஓகே என்னங்க இப்ப பார்த்த இந்த பாம்பே சட்னி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சிம்பிள் வெர்ஷன் தான், பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சப்போஸ் இதை வந்து பிறகு நாள்ல பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா வெங்காயம் சேர்க்காத நாட்கள் ரொம்ப டேஸ்டா பண்ணல. எப்படின்னா வெங்காயத்தை ஃபுல்லா குறைச்சிட்டு தக்காளியை வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வெங்காயமும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தக்காளியும் போட்டிருக்கேன். அதுக்கு பதில் வெங்காயத்தை ஃபுல்லா வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு தக்காளியை கூட கொஞ்சம் போட்டு நீங்க வதக்கிட்டு பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ இது வந்து பிறகு நாள்லயும் வந்து இது பண்ணி சாப்பிடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.